சாதிச்சிட்டீங்களா? சத்தியமா இது வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் மணிப்பூர்ல நடந்தது எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு இந்தியாவில் இருக்க எல்லாரையுமே இழுச்ச வாயின்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல இருக்கும். அதாவது மே 4ஆம் தேதி அந்த 3 பொண்ணுங்களை இவங்க கூட்டி போய் கும்பாபிஷேகம் பண்ணது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மே 18ஆம் தேதி கம்ப்ளைண்ட்டு ரிஜிஸ்டர் ஆகிருக்கா, அதை போலீஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு போயிருக்கா மே 18. இது இல்லாமல் ஜூன் மாதம் மகளிர் ஆணையத்துக்கு வேற போயிருக்கு. ஆனால் இது எதுவுமே பாவம் பாருங்கள், அந்த ஸ்டேஷனில் இருக்கிறவங்களுக்கும் மகளிர் ஆணையம் படிக்கவே தெரியாது, இமெயிலும் ஓப்பன் பண்ண தெரியாது. அதனால தான் அவங்களுக்கு தெரியும். இதே மாதிரி ஒரு வீடியோவை எடுத்துக்கொண்டு போய் அவங்ககிட்ட காமிச்சிருந்தீங்கன்னா அன்னைக்கே ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக யாருக்குமே இது வரைக்கும் எதுவுமே தெரியாது அப்படின்னு சாதிச்சிங்க இல்லைங்களா? அங்கே இருக்கு. இதை விட இன்னொருத்தங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் மணிப்பூரில், அது இதை விட நல்லா இருக்கும். மணிப்பூரில் நடந்த சம்பவம், அந்த 3 பொண்ணுங்க இருக்குங்க இல்லையா, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியாமல் எவ்வளோ நடந்திருக்கலாம், அந்த 3 பொண்ணுங்களை இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லைங்களா, அவன் வீட்டை அவங்க இனத்தை சேர்ந்த, அதாவது அந்த மேய்த்தி இனத்தை சேர்ந்த அந்த பொண்ணுங்களே போய் அந்த வீட்டை இடித்து கொளுத்தி ஆத்திரத்தை தீர்த்துக்கிட்டாங்களாம். இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு நடந்ததை சக பொண்ணுங்க நாங்கள் எப்படி பார்த்துக்கிட்டு இருப்போம், சகிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் டே, அதாவது மணிப்பூரில் நடந்தது பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டுக்கு தெரியாது சரி, எங்களுக்கு தெரியாது சரி, ஏன் நம்ம பிரதமருக்கே தெரியாது சரி, 77 நாள் பிரதமருக்கே தெரியாமல் அங்கே என்னென்னமோ நடந்து போச்சு, அதையெல்லாம் கூட நாங்கள் ஒத்துக்கோண்டா. ஆனால் உங்கள் வீட்டு ஆம்பளைங்க என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியாது, போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் தான் தெரியும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா. அங்கே நிற்கிறீங்களா? ஒட்டு மொத்தமாக எல்லாருமே ஒரே மாதிரியே இருக்கீங்களே, அது எப்படி? சத்தியமாக சொல்லுங்க, உங்கள் வீட்டு ஆம்பளைங்க இந்த மாதிரி அந்த வீட்டு பொண்ணுங்களை இப்படியெல்லாம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு பத்திரிக்கையில் படித்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது மூலியமாக எமோஷனலாகி அவங்க வீட்டை அடிச்சு நொறுக்கிட்டீங்க, கொடுத்துட்டீங்க, இப்போ அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைச்சிருச்சு, அப்படி தானே? பெரிய ஆளுமை பண்ணீங்களா? எப்படி எப்படி மணிப்பூர் சம்பவத்துக்காக இந்தியாவே வெக்க பண்ணுமா, அதுலேயும் இந்தியாவில் இருக்க ஒவ்வொருத்தனும் வெக்க பண்ணுமா? நல்லா இருக்கு சார் நியாயம், ரொம்ப நல்லா இருக்கு, வெக்க பண்ணும். அது ஏன் வெக்க பண்ணுன்றது தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா எல்லாருக்கும் புரியும்ல. எதுக்காக வெக்க பண்ணும்? மணிப்பூரில் நடந்ததை எங்களால் தடுக்க முடியலன்னா, இல்லை மணிப்பூரில் இவ்வளவு நடந்தும் எதுவுமே நடக்காத மாதிரி கண்டும் காணாமல் இருக்கிற உங்களை நினச்சி வெக்க பண்ணுமா, எங்களை நினச்சி வெக்க பண்ணுமா, இல்லை உங்களை நினச்சி வெக்க பண்ணுமா? தெளிவாக சொல்லிடு. இதை இன்னமும் மட்டமாக வைக்கப்படுற மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, இராணுவ அதிகாரி அந்த பொண்ணு இருக்குல்ல, பொண்ணு அந்த 3 பேரில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பொண்ணுன்னு சொல்கிறவ பொம்பளைன்னு சொல்கிற எப்படி வேணாலும் சொல்லுவீங்க, இல்லை பாரத் மாதானே சொல்லுவீங்க, தப்பு கிடையாது. அந்த பொண்ணு ஒரு இராணுவ அதிகாரியோட பொண்ணு, இராணுவத்தில் வேலை, இந்திய இராணுவத்தில், ஏதோ சீன இராணுவத்திலேயோ இல்லை பாகிஸ்தான் இராணுவத்திலேயோ வேலை பார்க்குற நினச்சிக்காதீங்க, இந்திய இராணுவத்தில் வேலை பார்க்குறவரோட ஒரு வீட்டுக்காரன், அவங்கள தான் தரன்னு இழுத்துட்டு வந்து நமக்கெல்லாம் வந்து சர்க்கஸ் காட்டினாங்க. இப்போ அவர் கேள்வி கேட்குறார், அவர் கேள்வி கூட கேட்கல, அவர் வைக்கப்படுறார். என்ன வைக்கப்படுறாருனா, நாட்டை காப்பாற்றுறதுக்கு என் வீட்டிலேருந்து நான் வந்துட்டேன், ஆனால் என் வீட்டை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தனை நாட்டில் இல்லை அப்படின்ட்டு அவர் கேட்குறார், நம்ம கேட்கல. அந்த இழுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இராணுவ அதிகாரியோட வீட்டுக்கார அம்மாவுக்கு பயங்கரமாக வந்து பக்தியோடு வந்து சேவை பண்ணாங்கல்ல, அவங்கள பார்த்து வருத்தப்பட்டு உங்களை பார்த்து பெருமைப்பட்டு இந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன், நல்லா தெரிஞ்சோம். அதுலேயும் இப்போ உட்காந்துக்கிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து எல்லாம் செய்வோம் அப்படின்றீங்கல்ல, இதை எல்லோரும் உங்களை செஞ்சதுக்கப்புறம் தான் வந்து செஞ்சுருக்கீங்க. அதாவது எப்படி செஞ்சுருக்காங்கன்னா, இப்போது இது வந்து முதல்ல மணிப்பூர் மக்கள் கோரிக்கை வச்சாங்க, அதை வந்து நம்ம கண்டுக்கல. அதுக்கப்புறம் வந்து எதிர்கட்சிகள் கோரிக்கை வச்சாங்க, அப்பையும் நம்ம கண்டுக்கல. உலக நாடுகள் வந்து கோரிக்கை வச்சாங்க, அப்பையும் உச்சநீதிமன்றம் வச்சதுக்கு அப்புறம் தான், அது உச்சநீதிமன்றம் ஆப்பு வச்சிச்சு.
சினி அதான் நீ போறியா நான் போகவா அப்படின்னு அங்க உச்ச நீதிமன்றத்துல கேட்டாங்க. கேட்டதுக்கு அப்புறம் தான் இனிமே நம்மளை வச்சு செஞ்சிருவாங்க அப்படின்ற ஒரு பயத்தினால நாம இப்படி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அதை நீங்க ஒத்துப்பீங்களா? இல்ல அதை மாட்டீங்கல்ல. அதை விட இன்னொரு கொடுமையான விஷயம் இருக்கிறதுலே, ரொம்ப கொடுமையான விஷயம், அதாவது இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரான்ற மாதிரி அங்கே இருக்கிற மாநில முதல்வர் பேசியிருக்கார். அவர் பேசியிருக்கார், இதெல்லாம் எவ்வளவோ நடக்குதப்பா, அதையெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இதெல்லாம் வந்து ஒரு மேட்ரா அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்கலாம் வந்து அந்த இராணுவத்துக்கு, அதுலேயும் நம்மளெல்லாம் வந்து தேசபக்தவங்க அந்த இதுக்கெல்லாம் நம்மளெல்லாம் சேர்த்துக்கவே மாட்டாங்க அந்த தேசபக்தியில். அவங்கெல்லாம் வந்து ஒன்றுலாம் பொங்கிடுவாங்க, இராணுவத்துக்கு ஒன்று, இராணுவ அதிகாரிக்கு ஒன்று, இராணுவ குடும்பத்துக்கு ஒன்றுன்னா. இப்போ என்ன சொல்ல போகிறீங்க சார் இதுக்கு? அதில் அதுக்கப்புறம் இப்போ இந்த வீடு எரிச்சாங்க இல்லைங்களா, அதாவது அந்த குற்றவாளின்னு ஒருத்தரை பிடிச்சி அதுக்கப்புறம் நாலு பேரை பிடிச்சி அந்த ஒருத்தரோட வீடை எரிச்சாங்க. ஆனால் எவ்வளோ பேர் நாடகம் ஆடி பார்த்துருக்கேன், அதாவது ஒரு கும்பலாக குரூப்பாக, ஆனால் ஒரு ஒரு மாநிலமே ஒட்டுமொத்தமாக, மாநிலத்தோட பாதி மாநிலம் ஒட்டுமொத்தமாக உட்காந்து ஒரே நாடகம் நடத்தி இப்போ தாண்ட பார்க்குறேன். ஆம்பளை பொம்பளை குழந்தைய பெரியவங்க எல்லாருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் பண்ணுறாங்க. அதாவது அந்த வீட்டை எரிச்சாங்கல்ல, அவங்கள பார்த்து கேள்வி, ஒரே ஒரு சந்தேகம், கேள்வி கூட கிடையாது. மணிப்பூரில் இந்த மாதிரி நடந்தது பக்கத்து மாநிலத்துக்கு தெரியாது, ஏன் எங்கள் பிரதமருக்கே தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? உங்கள் வீடுகளில் உங்கள் வீட்டு ஆம்பளைங்க எப்படி பண்ணாங்கன்னு உங்களுக்கு சத்தியமும் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. இல்லை கேட்குறேன் சார், தெரியாதுல்ல, ஏன்னா 77 நாள் ஆச்சு, எல்லாரும் மறந்துருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த பொண்ணே அதை மறந்துருப்பாங்க. ஆனால் இப்போ தான் திருதிருப்புன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, இவன் தான் பண்ணா அப்படின்ட்டு நாடகம் மொத்தமாக சேர்ந்து நாடகாடுறா எரிச்சிட்டா இப்போ நீங்கள் பண்ணதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? சொல்லுங்கள் நீங்கள் பண்ணதெல்லாம். இப்போ உங்களுக்கு அவன் ஒருத்தனை தவிர வேறு யாரும் என்ன பண்ணா ஏது பண்ணாங்கன்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படி தானே? நல்லா உங்கள் நியாயத்தை நல்லா கொடுக்குறீங்கப்பா, இந்த மாதிரி நியாயம் கொடுக்குறவங்களாம் நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்லை. அதில் முகமூடியை கட்டிக்கிட்டு வீட்டு அடிச்சு, ஏன் வீட்டு அடிக்கிறதுல முகமூடியை கட்டாமல் அடித்தா என்னப்போ அந்த பிள்ளை உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் தானே கொண்டு வந்தாங்க, முகத்தில் கூட துணி இல்லாம. நீங்கள்லாம் அவ்வளவு கற்ப காப்பாற்றுறீங்கல்ல, அவங்களுக்குலாம் அதெல்லாம் என்ன? அதெல்லாம் இல்லை, ஒட்டு மொத்தமாக ஒன்றா சேர்ந்து இத்தோடு நாங்கள் விட்டுடுறோம், உங்கள் வீட்டு பொம்பளையெல்லாம் இவங்கெல்லாம் இப்படி அநியாயம் பண்ணுறாங்க, எங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கல, எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம், அப்பா அவங்க அவங்களாகவே இருக்கட்டும், நாங்களாகவே இருக்கோம் சொல்லிட்டு வாங்களே பார்ப்போம். மாட்டீங்கல்ல.